வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷனில் எப்படி பேராமீட்டர் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் கிளாஸஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரியும். ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிகினிங்லேயே கிரியேட் பண்ணணும், எண்டில் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் எண்ட் மெயின், ஸோ இதுக்கும் கீழே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அ எரர் காமிக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க, பட் ஆனால் நமக்கு எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இங்கே நான் பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், வாய்ட் ஹாய்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஒன்று யூஸ் பண்ணுறேன், நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்கேஸ் டபுள் வச்சுக்கலாம், டபுள் ஏஜ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், சாரி என் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் நான், சி அவுட் த ஏ த நேம் ஈஸ் த நேம் ஈஸ். ஸோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் லைனுக்கு ஸ்லாஷ் நியூ லைனுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் என் கொடுத்துக்கிறேன், நேம் சி அவுட் ஸ்லாஷ் என், தட் மீன் நியூ லைன் ஸ்லாஷ் என், த ஏஜ் ஈஸ். ஸோ ஒரு ஸ்பேஸ்க்காக நான் இங்கே டபுள் கோட் கொடுத்துக்கிறேன், ஏஜ் ஸோ கொடுக்குறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், ஹாய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒன்று ஸ்ட்ரிங் நேம்னு ஒன்று ஏஜ்னு ஒன்று. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான், அந்த ஃபங்க்ஷன்ஸை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ ஹாய்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் நான், இப்போ ஸ்ட்ரிங்னால் நம்ம எந்த ஒரு அசைன் பண்ணனாலும் வித்தின் டபுள் கோட்குள்ளே தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், செல்வம் கமா ஏஜ் 30, ஹாய் ரன்னாவ் ஏஜ் 10, ஹாய் ஸோ இப்போது நாலு விதமான ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் நம்ம செல்விக்குள்ள கொடுக்கணும், பிரேக் த லைன்ஸ். ஸோ நான் வந்துட்டேன், இப்போ நான் இந்த F11 ப்ரெஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், த செல்வம் த நேம் இஸ் செல்வம், த ஏஜ் த நேம் இஸ் பிரணவ் ஏஜ், த நேம் இஸ் பிரணன்யா ஏஜ், த நேம் இஸ் காயத்ரி ஏஜ்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர் ஃபங்க்ஷன், பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுன்னு மீனிங். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், வாய்ட் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான், ஒரு இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று ஸ்ட்ரிங் இன்னொன்று இன்டீஜர். ஸோ ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணேன், என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இந்த நேமுக்கும் ஏஜுக்கும் என்னன்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும்பொழுது அதோடைய வேல்யூவை இங்கே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிட்டன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வாய்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஹாய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், இன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், இல்லை கேர் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம பேராமீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் டபுள் யூஸ் பண்ணணுன்னு வச்சுக்கலேன். இப்போ டபுள் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு வேல்யூ வாங்குகிறேன். இப்போ இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு டபுளில் டபுள்னு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வாங்குகிறேன். இப்போ ஏ என்ன பண்ண போகிறேன் நான், ரிட்டன் வேல்யூ வாங்க போகிறேன். இப்போ ரிட்டன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள், நம்ம எந்த இடத்துல நம்ம ரிட்டன் கொடுக்குறோமோ, ஸோ அதோட என்ன பண்ணும் அந்த ப்ரோக்ராம் வேல்யூ வந்து ரிட்டன் ஆகிடப்போ, ஏ இன்ட்டு ஏ செமிகோலன் கொடுத்துட்றேன் நான், செமிகோலன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்,
இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹாய் ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இப்போ டென்னு கொடுக்குறேன் நான். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இப்போ நமக்கு 100 அதாவது 10 100 அப்படின்னு சொல்லுது. இதுக்கும் கீழே என்ன பண்ணுறேன், இன்னொரு ஒரு வேல்யூ நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன், ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ வெல்கம்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 100 மட்டும்தான் வருது, ஆனால் இந்த வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிண்டே ஆகலை. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கும் கீழே உள்ள எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அது ப்ரிண்ட் ஆகுது, இம்மிடியேட்டு ரிட்டர்ன் பேக் டு த ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸை விட்டு என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக என்ன பண்ணும், வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கமாண்டோட யூசஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம டபுள் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்கேஸ் வாய்டு யூஸ் பண்ணணும், தட் இஸ் அ டிஃபால்ட். இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி என்ன பண்ணும், செயல்படும் வாய்டு. இப்போ டபுள் இன்டீஜியர் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஏயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். 100 × 10 எவ்வளோ காமிக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ 1000 காமிக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இங்கே ரிட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டனுக்கு கீழே கொடுத்துருக்கிற எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணது, நமக்கு ப்ரிண்ட் ஆகாது. ஸோ ரிட்டனுக்கு மேலே நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரிண்ட் பண்ணணும், பண்ணுது. ஸோ வெல்கம். ஸோ ரிட்டனுக்கு அதுக்கு கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அப்படிங்கிறது. ஸோ எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் பேராமீட்டர் அப்படின்னு பேர். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கீழே இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நான் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேஷன்ஸ்க்கு. தேங்க்யூ.